Hello friends, welcome to our channel, Namna's Vlog. நேத்து வீடியோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நேற்று மதியம் வச்ச சாதத்தை நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் நேற்று நைட்டு. இப்போது நெக்ஸ்ட் டே இன்றைக்கி வந்து ஃபுல்லாக இது தண்ணியை புளிஞ்சி எடுத்துட்டு ரைஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து ஒரு சூப்பரான பழைய சாதம் ரெசிபி, செம டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இதில் நான் நல்லா ஒரு தேவையான அளவு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் தான் இதுக்கு நம்ம போடணும். அப்போ தான் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகா பொடி போடக்கூடாது, சாம்பார் தூள் போடணும். அப்புறம் தேவையான உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பிசைஞ்சிடலாம். காரம் கம்மியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் காரம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து மீடியமாக போட்டிருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் இதுக்கு டேஸ்ட்டு. நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கையில் இப்படி பிசையணும். இவ்வளோதான் ஜஸ்ட்டு பழைய சாதம். அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வடித்த சாதம், பழைய சாதம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தது வடித்தது, சாம்பார் தூள் உப்பு நல்லெண்ணெய் நல்லா போட்டு பிசைஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை வெங்காயம் வச்சு இதுக்கு அப்படியே இப்படி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இப்படி பண்ணி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது செம டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதம் ரொம்ப நிறையா இருக்குது, தீரல அப்படின்னா இது பண்ணுனா வந்து சீக்கிரமாக பறந்துடும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னா, பழைய சாதம் வெங்காயம் பச்சை வெங்காயம் இருக்குது, அதுக்கப்புறமா இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறமா இது வந்து பாசி பருப்பு குழம்பு, அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல், தயிர், அங்கே நெய் வச்சுருக்கோம், இது வந்து பப்பாயா கட் பண்ணி வச்சுருக்கோம், இது வந்து வெள்ளை சாதம், அப்படியே காவியா வெள்ளை சாதம். இந்த பழைய உப்பு மிளகா பொடி சாதம் நல்லா இப்படி எடுத்து பிசைஞ்சு வெங்காயம் வச்சு வச்சு இப்படி கொடுத்தா சூப்பராக சாப்பிடலாம். சந்திர சரியா இருக்கு, உப்பு காரம் என்ன எல்லாமே பெர்ஃபெக்ட். ஓகே, ஈவன் போய் குளிச்சுட்டு வா, கரெக்டாக இருக்கா சந்திர? வெரி டயர்ட். இப்போ ஜீவன் வந்து பழைய சாதத்தை சாப்பிட்டு சொல்ல போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த உரங்க நிர்மலாக்காவுக்கு. இல்லையா, திருப்புறத்தெல்லாம் நல்லெண்ணெயில தான் செய்வாங்க. நல்லெண்ணெயில தான் பண்ணணும், அப்பதான் டேஸ்ட் அதுக்குண்டான டேஸ்ட் நல்லா இருக்கும். மாத்தி சொல்லிட்டு இருக்கறாங்க இல்லையா? எந்த ஸ்வீட்டு? காஜு ஆப்பிளா? தீந்துருச்சு, வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். இந்த வெளியில் போகிறோம்ல, வாங்கிக்கலாம். பிடிச்சதாங்கக்கா நல்லெண்ணெயோட? போதும் போதும் காரம். சக்தி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். எவ்வளோ மார்க்ஸ்? 10க்கு எவ்வளோ? 10க்கு 8. 8. நிர்மலாக்கா
நிர்மலாக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது, பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வீடியோ ஃபோன்கா வீடியோ எடுத்தா மட்டும் பேச மாட்டீங்களே. இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. கேமரா கொண்டு வந்தா நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பிரமாதம். எவ்வளோங்கண்ணா மார்க்கு, 10க்கு எவ்வளோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு? கட்டாயம் 9+. 9+. ஆமாம். சக்தி 8, நீங்கள் 9+. 9+. நான் என்ன சாப்பிட்டே பார்க்கல. வரோம். நாங்கள் உப்பு பருப்பு 10 out of 10. பருப்பு ஆ நல்லா இருக்குதுங்கக்கா, பருப்பு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நிர்மலாக்கா தான் பருப்பு வச்சாங்க. சக்தி வந்து காரம் கொஞ்சம் பத்தலைங்கிறாங்க. காரம் பத்தல பத்தலையா? கொஞ்சம் நல்லா இருக்கு, காரம் கம்மி, நல்லா இருக்கு. சரி, எனிவேஸ் உங்கள் மார்க் எவ்வளோ? 8. காரம் கொஞ்சம் இருந்திருந்தா 9 டச் பண்ணியிருக்கோம். 9+. ஓகே. அப்புறம் நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கான்டீரவா ஸ்டேடியம் போயிருந்தோம். அங்கே வந்து சந்துரு வந்து கிராண்ட் பிக் ஸ்போர்ட்ஸில் வந்து ஈவெண்ட்ஸில் வந்து கலந்துருந்தான், பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தான். ஸோ அதுக்காக வேண்டி நாங்கள் வந்து போனோம். அங்கே வந்து நிறைய அந்த கிராண்ட் பிக்ஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நிறையா நடந்தது. ஹை ஜம்ப், அப்புறம் லாங் ஜம்ப், அப்புறமா வந்து ஷார்ட் புட், ஜாவலன், அப்புறம் ட்ராக் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி நிறையா நடந்தது. அதெல்லாம் வந்து சந்திரோடைய ஈவெண்ட்டை முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் உட்காந்து எல்லாமே பார்த்துட்டு அப்புறமா நாங்கள் அங்கே கான்டீரவா ஸ்டேடியம்லேருந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் மால் போனோம். இப்போ வந்து ஈவினிங் ஃபோரம் மால் வந்திருக்கிறோம். ஷாப்பிங் மால் வந்து எதுவுமே வாங்குற மாதிரி இருக்காது, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் ஷாப்பிங் மாலில் வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வாக்கிங் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆமாம். பட் ஏதாவது ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக, இந்த மேக்ஸ்லலாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம ரீசனபிளான ரேட்டில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். பயங்கர கூட்டமா இருக்கு. ஷாப்பிங் மால் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த ஷாப்பிங் மால் முன்னாடியே வந்து நிறைய ஸ்டால்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. செப்பல்ஸு, அப்புறமா காஷ்மீரி சில்க் சாரீஸு, அப்புறமா வந்து ஸ்டட்ஸு, இயரிங்ஸு, அந்த மாதிரி வந்து நிறைய இது போட்டிருந்தாங்க. அங்கே நம்ம வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டாக தான் இருந்தது. நம்ம வந்து அங்கே நம்ம ஏதாவது வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து கிராமினுன்னு சொல்லிட்டு ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டு நாங்கள் எங்களுடைய டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அங்கே போயிட்டு ஆக்சுவலாக நான் வந்து என்னென்ன சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் காமிக்கலான்னு சொல்லி நினச்சேன். கடைசியில் என்னோடய ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு, என்னால் அதை எடுக்க முடியல. ஸோ ஆஸ் யூஷுவல் நாங்கள் நார்த் இந்தியன் டிஷ் தான், ரொட்டி, கிரேவி, ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் தான் சாப்பிட்டோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு வீடியோவோடு உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். பாய்.